பாக்கவோ படம் பாக்கவோ கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கல. பாடம் படிக்க கூட்டிட்டு வர சொன்னோம். டேய், உங்களால இவ கல்யாணத்தை பார்க்க முடியாது. இருந்து இவ கண்ணு கழுவி உங்க கண்ணால பாருங்க. டேய், மணி அடிச்சு முதல் படத்தை ஆரம்பிச்சு வைங்கடா. ஏண்டா கண்ண பொத்துறீங்க? இங்க நேசனா சிறுதில் அடிக்கிறோமா இல்ல சீதைய சிதையில் ஆத்துறோமா? வயலுக்கு இருப்போட வந்தவா ஜமீனோட கரவசமா காசப்பட்டா சும்மா விட்டுருவோமாடா? அதான் அவன் கற்புக்கு கல்லறை கட்ட போறோம். சபையில பாஞ்சாலி காப்பாத்துறதுக்கு ஒரு கண்ணை வந்தானா? இங்க ஏ சபையில எந்த வெண்ண வருவான்னு பாப்போம்.
டேய் பாத்துக்கங்கடா நல்லா பாத்துக்கங்க இந்த ராசியாவுக்கு பொண்டாட்டியாக எந்த பொட்டச்சு நினைச்சாலும் சரி இந்த ஜமீன் சொத்துக்கு சொந்தக்காரன் எந்த நினைச்சாலும் சரி இந்த ஆட்டுக்காரிக்கு நடந்த கதிதான் உங்க எல்லாத்துக்கும் இனிமே ராசியா உங்க வீட்டு பக்கம் வந்தா சோறு கொடுங்க சொக்கா கொடுங்க ஆனா சொகம் மட்டும் கொடுத்துடாதீங்கடா கணக்கு ஆட்டுப்பட்டி காலி பண்ணிட்டு வழக்கு மேல கோடி தின்னு போட்டு அவளை அனுப்பிச்சு வச்சிரு சரிங்க பாப்பா போ வந்தவ காடு போய் சேர்ந்துட்டா அதனாலதான் சொல்றேன் அவ கூட பழகுனதுக்கே எங்க சொத்து பிரச்சனை வந்துருமோன்னு அவளை கொண்டுட்டாங்க நீ இப்படி வைராக்கியமா இருக்கேன்னு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாங்க வேண்டாம் தாயி வேண்டாம் அவ அனாத பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஆனா உனக்கு நீ படிச்சவ வாழ வேண்டிய பொண்ணு அந்த அனாத பொண்ணுக்கு வந்த கதை உனக்கு வரக்கூடாது தாய் உனக்கு வரக்கூடாது இல்ல 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 அனாத இல்ல ஏக்கா 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 ஏ கூட பிறந்த அக்கா கொஞ்ச நாளைக்கு அந்த தண்ணியை ஜனங்களை குடிக்க வேண்டாம் சொல்லணும் முதல்ல பாடி எடுக்கலாம் இந்த பாடி கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கு ஒப்பாரி வைக்கிறேன் எனக்கு இருந்தது ஒரே ஒரு பாடியா அதை துவச்சு காய போட்டிருந்தேன் காத்துல பறந்து வந்து கிணத்துக்குள்ள விழுந்துச்சுன்னா என்னையா பண்ணுவேன் இந்த பாடி போடுற வயசா உனக்கு இந்த நாட்டம் குடிச்ச பாடி போனா 1.5 ரூபாய் என்ன கேட்டிருந்தா நான் குடுத்திருப்பேன் இதுக்கு ஒப்பாரி வச்சு ஊரையே கூட்டிட்டேன் இனிமே அடுத்த மூஞ்சிய கால வச்சு தூக்கிட்டு போங்க அவள வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பணத்தை பாருவான நல்லதுன்னு வந்தேன் இப்படி பண்ணிட்டா விளைச்சாமி ஐயா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க பணத்தை பார்த்துட்டே நீங்க வியாபாரத்துக்கு போலாம் உங்ககிட்ட சேர வேண்டிய பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு அங்க வச்சிருக்கேன் அங்கதான் வச்சிருக்கேன்
இவ்வளவு கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாம இங்க வச்சிருக்க தெரியுமா? சாமி சாமி சாமி, நான் இங்க வச்சு யாருக்கும் தெரியாது கோவில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன இது? உங்க அக்கா ஜோதியோட அஸ்தி. அஸ்தி ஏ ஜோதி, பானையில பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற உன் கல்யாணத்துக்கு தானே? நீ ஒருத்தி இருக்கிறப்போ எனக்கு எதுக்குமா கல்யாணம்? நீ நல்லபடியா படிச்சுட்டு ஒரு பெரிய வேலையில போய் சேரணும், அதுக்கு தான் சிறுக சிறுக சேர்த்து வைக்கிறேன். போ போய் படி. அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க. எங்க யாராவது செத்து போயிட்டா அவங்க அஸ்திய ஆத்துல கரைச்சா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு ஆத்தா என்கிட்ட சொல்லியிருக்கு. அதனால்தான் ஜோதியோட அஸ்திய அவங்க சொந்தக்காரங்க வர வரைக்கும் அந்த அப்படியே மண்ணில் போட்டு புதைச்சி வச்சிருந்தேன். இப்போ நீங்க வந்துட்டீங்க, அதை ஆத்துல கரைச்சிருங்க, அப்பதான் ஜோதி சொர்க்கத்துக்கு போகும். அக்கா உயிரோடு நரக வேதனைப்படும் போது ஓடி வந்து காப்பாத்த முடியல, செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போக சாம்பலை காப்பாத்தி வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே? இல்ல, நான் போனேன், மட்டும்தான் போன. இந்த ஊரை பார்த்துட்டு இருந்துச்சு தெரியுமா? நான் சண்டை போட்டேன், நான் முடிஞ்ச வர சண்டை போட்டேன். நம்ம ஒரே ஆள் கால அடிச்சு கீழே விழுந்து பலிப்பு வேற மயக்கும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க வாங்க, நம்ம அந்த ஆத்துல போய் கரைச்சிடலாம். இல்ல, கரைக்க மாட்டேன். கல்யாணமே வேண்டான்னு காடு மேடெல்லாம் அலைஞ்சு சம்பாதிச்சு ஏ சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்த எங்க அக்காவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவளை அழிச்சவன நீ அழிக்கணும். இந்த அஸ்தியோட அவன் அஸ்தியும் சேர்த்து நீ தான் கரைக்க போற. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். என் கூட ஜோதி கொஞ்ச நாள் பழகுனதுக்கே அவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டாங்க மாமனுங்க. நீங்க இதை எடுத்துட்டு இங்கிருந்து போயிருங்க. நீங்க அவங்களோட தங்கச்சின்னு தெரிஞ்சு உங்களையும். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீங்க சீக்கிரம் இங்கிருந்து போயிடுங்க. நீங்க நிக்காதீங்க, இதை கரைச்சிட்டு போயிடுங்க. நீங்க இனிமே என்ன பாக்காதீங்க, என் கூட பேசாதீங்க. அப்புறம் உங்களையும் மாமனுங்க இதே மாதிரி பண்ணிடுவாங்க.